வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லீகல் நோட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் சட்டப்பூர்வமான அறிவிக்கை அல்லது சட்டப்பூர்வமான அறிவிப்பு. இன்னும் எளிமையாக எல்லாருக்கும் சொல் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வக்கீல் நோட்டீஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். லாயர் நோட்டீஸ், அட்வொகேட் நோட்டீஸ். இதோடைய சரியான பெயர் லீகல் நோட்டீஸ் என்பது தான். ஏன்னா வக்கீல் தான் கொடுக்கணும்னு கிடையாது. உங்கள் வழக்குக்கு நீங்களே கூட நோட்டீஸ் கொடுக்கலாம், அல்லது வக்கீல் மூலமாகவும் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனால் வக்கீல் மூலமாக கொடுப்பது நல்லது. உங்களுக்கு எல்லா சட்ட நுணுக்கங்களும் ஒருவேளை தெரிந்திருந்தால் நீங்களே நோட்டீஸ் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு சிறிய தவறு செஞ்சிட்டிங்கன்னா கூட அது ஒரு வழக்குக்கே ஒரு பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால், இப்போது இந்த செக் மோசடி வழக்கில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த எதிர் தரப்பினருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு சரியாக 15 நாட்கள் அவகாசம்னு அந்த நோட்டீஸில் குறிப்பிடணும். இதை 14 நாள் அவகாசம்னு சொல்லிட்டிங்கனாலும் சரி, இல்லை 16 நாள் அவகாசம்னு சொல்லிட்டிங்கனாலும் சரி, அந்த நோட்டீஸ் தப்பாயிடும், அந்த வழக்கே செல்லாதாயிடும். அதனால் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா சட்ட நுணுக்கங்களும் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்களே நோட்டீஸ் கொடுங்க, இல்லைன்னா ஒரு வக்கீல் மூலமாக கொடுக்கறதான் நல்லது. அடுத்த கேள்வி, எல்லா வழக்குகளிலும் கண்டிப்பாக இந்த லீகல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டுமான்ற ஒரு கேள்வி எழும். எல்லா வழக்குகளுக்கும் இது அவசியம் கிடையாது. சில வழக்குகளில் கட்டாயம் இந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்து தான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செக் மோசடி வழக்கு, அதில் நம்ம நோட்டீஸ் கொடுத்து தான் ஆகணும். அதே போல் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்ய போகிறீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் பிரிவு 80-ன் படி நோட்டீஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களால் நோட்டீஸ் கொடுக்க முடியலன்னா அதை தவிர்க்கிறதுக்கு தனியாக ஒரு மனு தாக்கல் பண்ணணும், அது வேறு விஷயம். அதுபோல் ஒரு சில சட்டப்பிரிவுகளில் இந்த நோட்டீஸ் என்பது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. மற்ற வழக்குகளில் இந்த நோட்டீஸ் என்பது நாம் கொடுக்கலாம், நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. ஆனால் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்வது என்பது எப்போவுமே நல்லது. ஏன்னா அந்த நோட்டீஸ் நம்ம கொடுக்கும்போது, நோட்டீஸ்னால் முதல்ல என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறோம், ஒரு எச்சரிக்கை, நான் மேலே ஒரு வழக்கு போட போகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்முடைய எதிரிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து நம்ம ஒரு எழுத்துப்பூர்வமாக அனுப்பக்கூடிய ஒரு கடிதத்துக்கு தான் நோட்டீஸ் என்ற பெயர். அது நாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு ஒரு முன் நடவடிக்கையாக அது செய்வதனால் அது லீகல் நோட்டீஸ், சட்டப்பூர்வமான அறிவிக்கை. இந்த நோட்டீஸ் கொடுப்பது ஏன் நல்லதுன்னு சொன்னால், இது போன்ற ஒரு நோட்டீஸை நம்ம கொடுக்கும்போது ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போகாதவே அந்த பிரச்சனை முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் அந்த நோட்டீஸ் நம்ம கொடுக்கும்போது அவர் எதிர்த்தரப்பினர் அதை வாங்கி கொண்டு அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஒரு வழக்குக்கு முன்னாடியே ஒரு ஐடியா கிடைச்சோம். அவங்க என்ன டிஃபென்ஸ் எடுக்க போகிறாங்கன்றத பற்றிலாம் ஒரு ஐடியா கிடைச்சிட்டா நம்ம வழக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களே கொடுக்கலாம், வழக்கறிஞர் மூலமாக கொடுக்கலாம். எப்படி கொடுத்துக்கலான்றாலும் இந்த நோட்டீஸ் தான் ஒரு வழக்குடைய அடிப்படை, ஃபவுண்டேஷன் என்று சொல்வார்கள். இந்த நோட்டீஸ் கொடுத்து ஒருவேளை உங்கள் பிரச்சனை நோட்டீஸோடு கூட சுமூகமாக முடிந்துவிடலாம், அல்லது ஒரு வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு வழக்கு போடும்போது நீங்கள் ஒரு முன்சிப் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தீர்கள் என்றால் கூட அந்த வழக்கு கூட நாளைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்போது இந்த நீங்கள் கொடுக்குற அந்த நோட்டீஸ் தான், முதல்ல கொடுக்குற நோட்டீஸ் தான் அந்த வழக்குக்கு ஒரு ஃபவுண்டேஷன். அதில் எந்த வித
தவறுகளும் இருக்கக்கூடாது. அதில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை நம்ம நாளைக்கு மாற்ற முடியாது. அதனால் இந்த நோட்டீஸ் கொடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கொடுக்கணும். உங்கள் வழக்கறிஞர் மூலம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் அனைத்து ஆவணங்களையும் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துடணும். உங்கள் வழக்கறிஞரை பார்க்க போகும்போதே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துன்னு போயிடணும். கொஞ்சம் டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறது இப்படிலாம். அந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அவர்கிட்ட கொடுத்து அவர் அதில் எது தேவையோ எடுத்துக்குவார். அதே போல் அது சம்மந்தமான அனைத்து விவரங்களையும் சொல்லணும். குறிப்பாக இதே விஷயத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு எதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏற்கனவே வேறு எதாவது வழக்கு நடந்துருக்குதான்றத கண்டிப்பாக சொல்லணும். சில பேர் இதை மறைச்சிடுறாங்க, இல்லை மறந்துடுறாங்க. அப்போது அது போல் மறைத்து விடும்போது நாம் வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்பும்போது அது வந்து நாளைக்கு வழக்குக்கு பாதகமாக அமைஞ்சிடும். அதனால் எல்லா விஷயங்களையும் அந்த நோட்டீஸ் ஸ்டேஜிலே வழக்கறிஞரிடம் எல்லா ஆவணங்களையும் காட்டினும் எல்லா விஷயங்களும் தெரிவித்து விடணும். இதெல்லாம் வச்சு அவர் அது சட்டப்பூர்வமாக எப்படி செய்யணுமோ அந்த லீகல் நோட்டீஸை டிராஃப்ட் பண்ணி எதிர்த்தரப்புக்கு அனுப்புவார். வழக்கமாக ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பப்படும். ஏடி கார்டு வைத்து, ஏடி கார்டு என்று சொல்லக்கூடிய ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு தபாலில் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸை எதிர்த்தரப்பினர் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ள மறுக்கலாம். பெற்றுக்கொண்டு சில பேர் சும்மா விட்டுருவாங்க, சில பேர் பெற்றுக்கொண்டு பதில் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இல்லை நோட்டீஸை பெற்றுக்கொண்டு நீங்கள் கேட்டபடி பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுருவாங்க. இதெல்லாம் இப்படி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் பெற்றுக்கொண்டு பதில் கொடுத்தார் என்றாலும் அல்லது பெற்றுக்கொண்டு பதிலே கொடுக்கலனாலும் நீங்கள் வழக்குக்கு போக போகிறீங்க. சுமூகமாக முடிச்சுட்டா நீங்கள் வழக்குக்கு போக போகிறதில்ல. அவர் அந்த நோட்டீஸே வாங்கலைன்னா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் எழலாம் உங்களுக்கு. செக்ஷன் 27 ஆஃப் தி ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட், ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பிரிவு 27 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நோட்டீஸை அவருடைய சரியான முகவரிக்கு நீங்கள் அனுப்பி பதிவு தபாலில் அனுப்பிட்டீங்கன்னா அவர் அதை பெற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம். அவர் வாங்க மறுத்துட்டாலும் அது அவருக்கு சார்பு செய்யப்பட்டதாக தான் அர்த்தம். ப்ரொவைடர் நீங்கள் அவருக்கு சரியான அவருடைய சரியான முகவரிக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பணும். அதே போல் அது ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பணும். அதனால் இங்கே சரியான முகவரியை நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கொடுக்கணும். உங்கள் எதிர்த்தரப்பினருடைய சரியான முகவரியை கொடுக்கணும். உங்களுக்கு சரியான முகவரி இல்லைன்னா அந்த நோட்டீஸ் அனுப்புகிறதே வேஸ்ட். அதனால் இதெல்லாம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ இந்த நோட்டீஸை கொடுக்கும்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்ட எதிர்த்தரப்பினருக்கு அனுப்பப்பட்ட அந்த நோட்டீஸுடைய ஒரு நகல் உங்கள் வழக்கறிஞர் வைத்திருப்பார். நீங்களே அனுப்பியிருந்தால் நீங்கள் ஒரு நகல் வச்சுருக்கணும். உங்கள் வழக்கறிஞர்கிட்டையும் நீங்களும் ஒரு நகலை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது என்றைக்குமே நல்லது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நீங்கள் எது தரப்பினராக இருக்கிறீங்க, அதாவது நோட்டீஸ் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்க மறுத்துடலாமா? ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சாருங்க நான் வாங்கலையே அப்படின்ட்டு நான் ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுவாங்க வழக்கில். இந்த நோட்டீஸ் அனுப்பாமல் அதை நோட்டீஸை திருப்பி அனுப்புனதே பெரிய வெற்றி மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது மிக மிக தவறு. நீங்கள் உங்கள் சரியான அட்ரஸுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் அதை வாங்கலைனாலும் அது நீங்கள் வாங்கினதாக தான் சட்டம் கருதும். ஆனால் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கினதாக கருதப்படும். ஆனால் அதில் உள்ள என்ன விபரம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நோட்டீஸை வாங்கிறது தான் நல்லது. அந்த நோட்டீஸை வாங்கினா தான் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு தகுந்த பதிலை நீங்களோ அல்லது உங்கள் வழக்கறிஞர் மூலமோ கொடுக்க முடியும். அதே போல் அந்த வழக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சாதான் அந்த அது நாளைக்கு ஒரு வழக்காக மாறும்போது அதை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஆவணங்களெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வைக்க முடியும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்தால் வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி அதுக்கு உரிய பதில் கொடுங்க, அதான் நல்லது. இப்போது இந்த பதில் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழலாம். இப்போது ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை வாங்கும்போது இப்போ அந்த ஒரு ஏற்கனவே சொன்னாலே செக் மோசடி வழக்கெல்லாம் அந்த 15 நாள் அவகாசம் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. அந்த 15 நாட்களுக்குள் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா கேஸே கிடையாது. அது போன்ற சில வழக்கு சில வழக்குகளில்
நோட்டீஸ் கொடுக்கறதுன்றது கம்பல்சரி இருக்காது, அந்த டைம் லிமிட்டுன்றது எல்லாம் எதுவும் இருக்காது. அப்போ அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் அப்படி போட்டுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும், இல்லை 10 நாளைக்குள்ளே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கும்போது நீங்கள் உரிய பதிலை கொடுத்துருங்க, உங்கள் தரப்பு நியாயத்தை பதிலாக கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நோட்டீஸில் சொன்ன காலகட்டத்துக்குள்ளே பதில் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஒருவேளை அவங்க இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கணுன்னா அதுக்காக நீங்கள் அவசர அவசரமாக போய் பதில் கொடுக்க முடியாது. அதனால் பதில் கொடுங்க, முடிந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்க காலகட்டத்தில் கொடுக்க முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் நிதானமாக நோட்டீஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் சொன்ன விஷயமே தான், பதில் நோட்டீஸ் கொடுக்குறவங்களுக்கும் உங்களுக்கு அனைத்து சட்ட நுணுக்கமும் தெரிஞ்சால் நீங்களே கொடுங்க, இல்லாட்டி ஒரு வழக்கறிஞரை போய் பாருங்கள். பார்க்க போகும்போது அனைத்து ஆவணங்களையும் எடுத்து கொண்டு போய் கொடுங்க, அனைத்து விஷயங்களும் சொல்லுங்கள். இந்த உங்களுக்கும் இதுதான் வந்து ஒரு வழக்கினுடைய ஆரம்பம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் நோட்டீஸ் தான் உங்கள் தரப்புடைய ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் அது எச்சரிக்கையாக இன்றைக்கி ஒரு பதில் கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ஸ்டாண்டை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் முறையான ஒரு பதிலை கொடுத்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்றால், அன்றைக்கி உடனே உங்களுக்கு ஒன்றும் அதோடைய ரிசல்ட்டோ எஃபெக்டோ தெரிய போகிறதில்ல. ஆனால் நாளைக்கு அது ஒரு வழக்காக மாறும்போது, அந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் ஏன் அந்த வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கவில்லை என்பதை பதில் சொல்லித்தான் ஆகணும். சில நேரங்களில் நீதிமன்றம் நீங்கள் பதில் கொடுக்கவில்லை என்பதையே ஒரு அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸாக உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு பதில் கொடுத்துருங்க. இப்போ பல பேர் சொல்கிறாங்க என்கிட்ட கேட்குற கேள்வி, இப்போ நம்ம டிவோர்ஸ் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விவாகரத்து வழக்கு போடும்போது நோட்டீஸ் கம்பல்சரியாக கொடுக்க வேண்டுமா என்று கேட்குறாங்க. இந்த விவாகரத்து வழக்குக்கெல்லாம் நோட்டீஸ் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, ஆனால் கொடுத்து விட்டு போடுவது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது தரப்பினருடைய பதில் என்ன, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வரும், சமாதானம் ஆவறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டு போடுவது நல்லது. அந்த சட்டப்பூர்வமாக சில வழக்கில் எது அதில் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்களோ அதை அந்த முறைப்படி, அந்த சட்டத்தில் சொன்ன முறைப்படி கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்தான் ஆகணும். மற்ற வழக்குகளில் இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நோட்டீஸ் கொடுப்பது என்பது எப்போவுமே நல்லது, இட்ஸ் அட்வைசபிள். இன்றைய வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.